ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சால்ட்டு, உப்பும், அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, இந்த ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ட்ரை கிளி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டு மட்டும் நிறைய தேவைப்படும், அதனால் நான் வந்து இதை காட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற பாதி பாதி தான் தேவைப்படும், அதனால் அதை வந்து காட்டல. ஓகே, இப்போ வந்து நான் இந்த டம்ளர் கிளாஸ் வந்து நான் அளவெடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆட் ட்ரை கிளி நம்மளுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறீங்களா, அதை விட இப்போ நான் வந்து எவ்வளோ அளவுக்கு மெஷர் பண்ண காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நான் எவ்வளோ அளவுக்கு நான் மெஷர் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு மைதா ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த அதே டம்ளர்லேயே நம்ம வந்து அளந்து அந்த மைதாவையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் இந்த மைதாமையும் வந்து அந்த இது உப்பும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒன்றா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா கலந்துட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து அந்த உப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி தூளாக நான் எடுக்கிறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தூளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா சால்ட்டு, டாட்டா உப்பு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது. நான் வந்து இதை அரைச்சி தான் எடுத்தேன். அரைச்சி எடுத்தனால அது வந்து மிக்சியில் வந்து இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக வந்துருச்சு. அதை நசுக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மணலோட ஃபீலிங்கும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அண்ட் அது பார்க்குறதுக்குமே ஒரு அழகாக இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 seconds கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அந்த அதே அந்த டம்ளரில் அளந்ததோட நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டாச்சு. அதுக்கப்புறமாவும் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த உப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த மைதாக்கும் அதுக்கும் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொன்று எதுக்கு போட்டதுன்னா, இது வந்து அது கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அந்த மைதா வந்து பவர் அழிச்சிடும், அதுக்காக தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோஷன் போட போகிறோம். லோஷன் வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து ஆப்ஷனல், நான் வந்து சும்மா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த லோஷன் எதுக்கு நான் எல்லாத்துலேயுமே போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே இந்த லோஷன் போட்டுருவேன். எதுக்குன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு, இது வந்து ஒரு மாதிரி கெட்டு போவே போகாது. அந்த பொருள் நான் இப்போ பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த பொருள் வந்து கெட்டே போகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காக தான் இதை வந்து நான் போடுறது. எப்பயுமே நான் வந்து இதை தான் போட்டுருவேன். எது அதாவது ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ணால் கூட நான் வந்து இதை போட்டுருவேன், அதுதான் இது. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஆண்ட்ராய்ட்லி வந்து அதை எப்படி சொல்லுச்சுன்னா வந்து கெட்டு போயிடுமோ இல்லைனா நாத்தடிக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இது வந்து லோஷன் வந்து கம்பல்சரி இல்லை, ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே உப்புமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஆல்மோஸ்ட் கெட்டு போகாது. நான் வந்து எல்லா கிராஃப்ட்டுக்குமே போடுறதுனால சரி இதுக்குமே கொஞ்சம் இருந்து, ஏன்னா நான் வந்து அது ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது இருந்தது அப்படின்றதுனால அதை வந்து போட்டுக்கிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து நம்ம கையிலலாம் தொட தேவையில்லை. இது வந்து கையில் பேசினா நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து கையில் தொட தேவையில்லை. நான் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு தொடரேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் குழகுழன்றத மாதிரி இருந்தது, அதனால் அது டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றத வந்து கை வச்சு செக் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் நறுநறுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உப்பு இருக்குல்ல, அந்த உப்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அது வந்து டாட்டா சால்ட்டாக இருந்தாலும் எந்த சால்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து நல்லா போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடித்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்படி இந்த மாதிரி பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பும் அது கூட இருக்கிற தண்ணியும் எடுத்துகிட்டு தண்ணியில் அந்த உப்பை நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா வந்து கட்டி போயிடும். ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி நரநரப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள், கையிலலாம் எவ்வளோ அழகாக பிடிக்க வருதுன்றது. நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு என் கை வந்து குட்டி கைன்றதுனால அது வந்து ஆல்மோஸ்ட் வராது எதுவுமே. அதனால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன், பெரிய கையாக இருந்தால் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து நம்ம இதை உப்பு போட்டுருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு பிடிச்சிக்கும். அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா?
ஓகே, இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணதோட செகண்ட் பண்ணதோ எல்லாத்தையுமே சேர்த்தா போல் நான் வந்து இது உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படியே வைக்கலாம். ஓகேங்களா, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து நான் 3 மணி நேரம் கிட்டே நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா, 3 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குன்றத பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து கை வச்சதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டாம். அந்த ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த தேங்காய் எண்ணெய், பேராஷூட், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஆயில் ஆட் பண்ணணும். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா, நான் வந்து வச்சுருந்தேன் மூடியில் தான் ஆட் பண்ணியிருந்தேன். மூடியில் தான் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துருந்தேன். நான் வேறு எதுவுமே பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி நல்லா வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து உப்பு வந்து எவ்வளோ, அதாவது வந்து ஒரு ஆட்ரைக்கில் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மைதா எடுத்துகிட்டு இதை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வச்சு நான் சின்ன கிராஃப்ட்டுமே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஒரு சின்ன கிராஃப்ட்டுமே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு சாஃப்டியாக ரொம்ப அழகாக வருதுன்றது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது 3 மணி நேரம் வச்சு உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இது கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒரிஜினலான ஆட்ரை கிளே மாதிரியே இருக்குது. நீங்களுமே இதை வந்து வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஒரே ஒரு மெத்தட், அதாவது வந்து ஒரே ஒன்றை கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் எப்பயுமே வந்து அப்டேட் ஆகிருங்க. ஓகேங்களா, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.